Hello everyone, Naranin again. This video is in Tamil. Those who don't know Tamil, I'm really sorry, but you can very well get the content by clicking the caption on the top, okay? So don't forget to switch on the caption so that you will understand better, you will get more knowledge about what I'm talking about. Neenga romba or interesting ana facts paaka porom. Enna facts appdi neenga nenikireenga? Chandrayaan 3 vandu vetrigarama vinnil evi adu vandu moon la land aidichu. Congrats to ISRO team, big salute. Okay. இப்போ இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இந்தியாவுக்கு கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். சரி, ஃபஸ்ட்டு இது செலவா இல்லை முதலீடா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா 195 கண்ட்ரிஸ் இருக்குது. யுனைடெட் நேஷனில் ரெஜிஸ்டர் ஆனது 193, 2 வந்து நெவர் மைண்ட் அபவுட் தட், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து லெஸ் தென் 2% தான் மூணுக்கு சேட்டலைட்டு விட்டு அந்த லான்ச் வெஹிக்கிளை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த 2% ஆஃப் த கண்ட்ரி தான் வந்து சோர்ஸ் ஆஃப் ட்ரூத், அதாவது மூணை பற்றி கரெக்டாக ரிசர்ச் பண்ணி தகவல் கொடுக்க முடியும்னா இந்த 4 கண்ட்ரியால் மட்டும்தான் இப்போதைக்கு முடியும், கரெக்டுங்களா? பட் அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ இந்த பைப்லைன் தே வாண்ட் டு கோ டு மூன் ஆர் தே வாண்ட் டு லான்ச் தி ஆர்பிட் ஓவர் த எர்த் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ இந்த கண்ட்ரிஸ்லாம் யாரை சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களே ஒரு இது ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணலாம், சேட்டலைட் லான்ச் பேடை. அப்படி இல்லாட்டி காஸ்ட் எஃபெக்டிவாக ஏதாவது ஒரு கண்ட்ரிஸ் ஆஃபர் பண்ணாங்கன்னா அந்த லான்ச் பேடை அவங்க ரெண்டலும் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வரும். 100 crores ஒரு 500 crores வரைக்கும் அந்த கண்ட்ரி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அந்த சேட்டலைட்டை போய் அங்கே லான்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸும் ஃப்யூச்சரில் எவால்வ் ஆகும். அதாவது இப்போயே நம்ம வந்து ஒரு 50 satellites எடுத்துகிட்டு போகிறோன்னா அதில் வந்து ஒரு 30 satellites வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்காகவும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இப்போ எப்படி நம்ம ஒரு மிஷின் கன்ஸ்லாம் வந்து டிஃபென்ஸில் விற்கிற மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் மாதிரி தான் அதர் கண்ட்ரிஸ்க்கு நம்ம பண்ண முடியும், சரிங்களா? சரி, இதோட மோட்டல் மார்க்கெட் சைஸ் இனி தேதியில் பார்த்தீங்கன்னா $500 to $600 billion. அவ்வளோ பெரிய மார்க்கெட்டா அப்படின்னா ஆமாம், கரெக்டு. ஏன் அப்படின்னா எல்லா கண்ட்ரியும் வந்து இப்போ ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு மினிமல் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இந்த மணியில் R&D வந்து நிறையா நடக்கும். அதில் வந்து ப்ராடக்டோட காஸ்ட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இப்போ இந்த R&Dயை வந்து எந்த அளவுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணக்கூடிய கண்ட்ரியில் வந்து இந்தியா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ரஷ்யாவில் வந்து ஒரு 1800 crore ஆகுது அப்படின்னா யூஎஸில் வந்து அது 4000 crore ஆகுதுன்னா இந்தியாவில் வந்து 1000 crore தான் ஆகும், 1/4 ஆஃப் த காஸ்ட். அப்போது ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது செலவாக இருந்தாலும் அவங்க சைடில் இந்த செலவை எப்படி மினிமலாக பண்ணி அதில் மேக்ஸிமம் அவுட்புட் எடுத்துகிட்டு வர முடியுன்றப்ப இந்தியா வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக இருப்பாங்க. சரி, இந்த ISRO இது பண்ணதுனால நமக்கு மூணோட நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடச்சிருக்கு. என்னென்னா இங்கே இருக்கிற இன்னோஸ் டேலண்ட்னால எக்ஸ்ட்ராடினரி விஷயத்த நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றது, விச் இஸ் கிவிங் அ பவர் ஹவுஸ் அக்ராஸ் ஆல் த கண்ட்ரிஸ் தட் வில் டேக் அ லுக் அட் இட். இன்கேஸ் சேட்டலைட் மூலமா நம்ம லான்ச் பண்ணணும், ஏதாவது லான்ச் பண்ணணும்னா இந்தியா இஸ் த பெஸ்ட் கண்ட்ரி. இன்னியோட தேதி வரைக்கும் அக்ராஸ் குளோபில் $550 billion வந்து இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல அக்ராஸ் குளோபில். இப்போ இந்தியாவோட ஸ்டேக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1.5 billion நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் ஒரு 11,000 crores அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த 11,000 crores ஓவரால் எடுத்துக்கிட்டாலும் நம்ம சந்திராயனுக்கு ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 650 crores நம்ம லான்ச் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ இதில் என்ன நம்ம வேர்ல்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணணும் ஆர்பிட்டில் அப்படின்னா அவங்க வந்து ஃப்யூச்சரில் இந்தியாவில் சேட்டலைட்டு லான்ச் பேடாகவும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவங்க ரெண்டல் பேசிஸில் அவங்க வந்து நம்மளோட டைஅப்பும் பண்ணிக்கலாம் ஆன் டிமாண்ட் பேசிஸ். இதனால என்ன ஆகுன்னா எவ்ரி 5 states ஒரு சேட்டலைட் லான்ச் பேட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால இருக்கிற பிஸ்னஸ்ஸு ஹெவியாக பூம் ஆகும். இது ஈஸியாக டூப்ளிகேட் பண்ண முடியாத பிஸ்னஸ், ஏன்னா இது நாலேஜ் ஹெவியாக இருக்கிற பிஸ்னஸ். அதனால என்ன ஆகும்னா இதுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வைக்கிறது தான் ப்ரைஸிங். ஸோ நம்ம எக்கனாமி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு. கன்சியூமர்லேருந்து கிரியேட்டர் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 2% ஆஃப் த வேர்ல்டில் ஒரு கண்ட்ரியில் நம்ம ஒருத்தராக இருக்கும், விச் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். இப்போ நம்ம சொல்கிறது தான் டெடிகேஷன் ஆஃப் ப்ரைஸ். இது நம்ம அச்சீவ் பண்ணதுனால நமக்கு ஒரு பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஹோம் கிரவுண்ட் டேலண்ட்னால பெரிய லெவல் ஸ்கேல் பண்ண முடியும், அது ஒன்று. ரெண்டாவது இங்கே இருக்கிற கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட் சப்ளை பண்ணும்போது ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது சேட்டலைட் லான்ச் பேட் பண்ணணுன்னாலும் இங்கே இருக்கிற கண்ட்ரிஸை தான் வந்து அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த கண்ட்ரிக்கு ஆல்ரெடி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப அந்த கண்ட்ரியை அவங்க ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயத்த மிஸ் பண்ணோம். அது என்னது அப்படின்னா டிஃபென்ஸ். டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 160 crore தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது, இன்றைக்கி 16,000 crore எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆனால் பல விஷயங்கள் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை நிறைய சின்ன சின்ன மிஷின் கன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இப்போ தான் மேக் இன் இந்தியாவில் வந்து நம்ம நிறையா எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து லைக் USA, ஜெர்மனி, ரஷ்யாலாம் வந்து பெரிய மார்க்கெட் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் சைடில் ஆன் அன் ஆவரேஜாக US வந்து 600 பில்லியன் ஒதுக்குது, நம்ம 60 பில்லியன் ஒதுக்குறோம். அதர் கண்ட்ரிஸ் வந்து ஒரு 50 பில்லியன் 25 பில்லியன் ஒதுக்குறாங்க. ஆனால் இந்த ஸ்பெண்டிங் வந்து கண்டிப்பாக போக போகுது. ஆனால் அதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ் நம்மகிட்டேருந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் அந்த சேஞ்ச் ஓவர் இப்போ மாறுது. நம்மளும் டிஃபென்ஸ் சைடில் அதிகமாக வர முடியும் சேட்டலைட் ரிசர்ச்னால. ஏன்னா சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி உள்ளார வரும்போது இந்த மாதிரி நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக துல்லியமாக எடுத்துகிட்டு வரும்போது ஃப்ளைட்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி அடிக்கணும்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேட்டலைட் லான்ச் அப்படின்றது நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். நாளைக்கு ஒரு $500 billion மார்க்கெட்டு இதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஆல்ரெடி. இந்த மார்க்கெட்டில் இது வந்து இது சப்போஸ் டு க்ரோ இன் அ பிகர் வே தான். அப்போ நம்ம இந்தியா வந்து ஒரு $5 trillion எக்கனாமி ஆகணும் அப்படின்னா இந்த மார்க்கெட்லேருந்து அசால்ட்டாக ஒரு 200 to 300 பில்லியன் வந்து அக்ராஸ் வேர்ல்டுலேருந்து நம்ம ஈஸியாக ஸ்லைஸ் அவுட் பண்ண முடியும். ஸோ இதனால் வேலைவாய்ப்பும் அதிகமாக வரும். அதை தவிர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியாவில் நம்ம ஒரு கிரியேட்டர் செக்மெண்ட்டை பண்ணுவோம். இப்போ ஜப்பான்னா டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், சைனானா மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு இருக்கும், இந்தியானா ஐடி அப்படின்ற ஸ்ட்ரக்சர் மாதிரி கிரியேட்டர் ஜோனில் ரிசர்ச் அண்ட் ஸ்பேஸில் நிறைய டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இப்போ கிரியேட் ஆகுது. இது வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த விஷயத்தினால நம்ம டெஃபினட்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரவேற்கணும்னு நான் சொல்கிறேன்.